ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ட்ரைபல் கெட் அவுட் அலைவ். இது 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பணக்காரர் ஒருத்தர் ரிச் கென்னிங்ன்றவர் தன்னோட அப்பா கென்னிங் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் ஹவுஸை சேல்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போய் பார்த்தா ஒரே ட்ரைபல்ஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டு வெக்கேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால போலீஸை நாடி எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்க முடியுமோ, அந்த ட்ரைபல்ஸை வெளியில் அனுப்ப முடியுமோ அனுப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. போலீஸும் அவரும் சேர்ந்து, போலீஸோட டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்க ட்ரைப்ஸ் வெக்கேட் பண்ணாங்களா இல்ல அவங்க உயிரோட வெளியில வந்தாங்களா அப்படிங்கறத சொல்ல போற கதை தான் ட்ரைபல்ஸ் கெட் அவுட் அலைவ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரத்துல ஒரு சிட்டிய காட்டுறாங்க. அங்க ரொம்ப பரபரப்பா போலீஸ் சைரன் சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அப்போ ஒரு போலீஸ் சொல்றாரு, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் அனுப்பி வைங்க, என்னால இங்க இருக்கவங்களை வெக்கேட் பண்ண முடியல, எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்றாரு. தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்துட்டு வீடு இல்லாதவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள கண்ணா பின்னாடி இந்த போலீஸ்காரர் அடிச்சு துரத்திட்டு இருப்பாரு. ஒரு வயசானவரும் ஒரு சின்ன பொண்ணும் ஒரு இருட்டான இடத்துல ஒளியறது அந்த போலீஸ்காரர் பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த போலீஸ இன்னொருத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்து கத்தியால கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த தாத்தாவும் சின்ன பொண்ணும் ரொம்ப நடுநடுங்கி போய் நிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணை தூரமா போன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ காப்பாத்தலாம்னு சொல்லி தாத்தா அந்த கத்தியை ரிமூவ் பண்றாரு. அந்த சமயம் அந்த பேட்ரோல போறாத காலம் இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ டைட்டில் விளையாட்டு பசங்களா அடிச்சு தடுக்க போறோம் சொல்லிட்டு எதையும் பார்க்கல, நாங்க எதையும் பண்ணல, அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வார்ன் பண்றான். நம்ம ஆக்ஷன் ஹீரோயின் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரையும் அடிச்சு போடும்போது ஒருத்தர் என் தலையில பலமா தாக்கிட்டுறான். ஹீரோயினுக்கு தன்னோட பாஸ் ஞாபகத்துக்கு வருது. மிலிட்டரியில வார் நடக்கிற மாதிரியும் அதுல பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கும் போது ஷூட் அவுட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட மெமரிஸ்ல வருது. டே ட்ரீம்ஸ்ல ஒருத்தனை போட்டு குமு குமு குமுன்றா. அந்த சமயத்துல அவன் இருக்கானா செத்தானான்னு கூட தெரியாம செம்ம அடி பொலந்து எடுக்கிறான். அந்த தடுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30 ஹீரோயின் பெட்ல இருந்து எழுந்த உடனே நல்ல ஒரு வார்ம் ஃபைட்டிங் ஸ்கில்ஸோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமயத்துல பிரெட் வராரு. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கேத்லின், நீ ரொம்ப மூர்க்கமா சண்டை போடுற, மூர்க்கமா இருக்க, கொஞ்சம் மாத்திக்க அப்படிங்கிறாரு. எல்லாம் மாறுற விஷயம் கிடையாது, என்னோட கூட பிறந்தது, அதெல்லாம் மாத்த முடியாது, இந்த பாத்துக்கிறதுக்கு நீ இருக்கல்ல அது போதும் அப்படிங்கிறா. சரிவா எப்பவும் போல வேலை கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஆபீஸ்க்கு போறாங்க. ரெண்டு பேரும் மிலிட்டரி ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை சொல்றாங்களோ அதெல்லாம் இவங்க கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே எல்லாரும் கலாய்க்கிறாங்க. என்னமா அவனை வந்து கொள்ள கூட்டு கும்பல புடிச்சிட்டுவான்னு சொன்னா அவங்கள அடிச்சு பின்னி பெடரல் எடுத்துட்டியாமே, என்ன இப்படி எல்லாம், நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இதெல்லாம் செய்யக்கூடாது, உன்னை ஹையர் அத்தாரிட்டி உள்ள கூப்பிடுறாங்க போமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஹையர் அபிஷியல் ஒரு மேடம் இருக்கு, எப்படி நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீங்க அடிக்க முடியும், அடிக்கலாம் கூடாது, வேற யாராவது இருந்தா நான் சஸ்பென்ஸ் பண்ணிருப்பேன், பட் நீங்களா இருக்கிறதுனால உங்களை விட்டுறேன், உங்களுக்கு ஒரு நெட் வேலை காத்துட்டு இருக்கு, செய்ய ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. பிரெட் வில்ல முடியாது அப்படிங்கிறாரு. கேத்லின் நான் பண்றேன் அப்படிங்கிற தற்காப்புக்காக தான் அடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் அடிச்சேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். அடுத்த வேலை எங்க எப்படி எல்லா விவரத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆபீசர் கென்னி ஃபார்ம் கிரேடர்ல சில பிச்சைக்காரவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க, அவங்களை அடி துரத்தணும், இடத்துக்கு சொந்தமானவர் நேத்து இறந்துட்டாரு, அவரோட பையன் மிஸ்டர் ரிச் கென்னிங் இந்த கம்ப்ளைண்ட்ட கொடுத்திருக்காரு, அந்த இடத்த அவர் சேல்ஸ் பண்ண போறாராம, உங்களால எவ்வளவு சீக்கிரமா அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ண முடியுமோ வெக்கேட் பண்ணிடுங்க, மீதி இன்ஃபர்மேஷன் ரெபேக்கான்னு ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு இருக்க இடமே இல்லையா அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறா நம்ம ஹீரோ. சரி கொடுத்த வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கேத்லின் பிரெட் ஓலி மைக்கேல் நாலு பேரும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. கென்னிங் ஃபார்ம்ல என்ட்ரி ஆகும் போதே வழியில ஒரு பத்து பேர் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இருக்க வீடு வேணும், போலீஸ் அராஜகம் போர்டெல்லாம் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து பேர். குட் மார்னிங் ரெபேக்கா, நம்ம திட்டம் என்னன்னு சொல்லி கேலன் கேக்குறாங்க. அதுக்கு ரெபேக்கா, நமக்கு உதவுறதுக்கு மூணு பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வாடிக்கையாளர் இந்த இடத்த சுத்தி பார்க்க வராரு, அவருக்கு இந்த இடத்த சேல்ஸ்
பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. ரெபேக்கா கூட இருக்க மூணு பேரு கிட்ட கேத்லின் இன்ட்ரோ கொடுக்கறா. அவங்க டோனி, லாரன்ஸ் அண்ட் ஜென் அப்படிங்கிறாங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், உங்க டீமுக்கு நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீடு இல்லாதவங்க இங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேக்க, ஆமா இது எப்படி சட்டை ஏத்துக்குச்சுன்னே தெரியல, சுகாதாரமே இல்லாம இருக்காங்க, மட்டும் இல்லாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால யாரும் கண்டுக்கல அப்படின்னு கேத்லினும் ரெபேக்காவும் பேசிட்டு இருக்கும் போதே சிட்கெனிங் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்தோட சொந்தக்காரன் போதே ஆர்ப்பாட்டம் பண்றவங்களே உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா, எங்கேயாவது போய் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே, இன்னுமா இவங்களை எல்லாம் அடிச்சு நீங்க துரத்தாம இருக்கிறீங்கன்னு கத்திட்டே இறங்குறான். அம்மா இவங்களும் யாரும் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கும். கேட்க சொல்றேன், இவங்க கேத்லின் அண்ட் டீம் நமக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க, இந்த டிரைப்ஸ் துரத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். அம்மா இல்ல அவங்களுக்கு பணத்தை வாரி வாரி இறைச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது சீக்கிரம் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சல்ட்டா பேசுறான். அந்த ஒன்று கேக்குறாரு, டிரைப்ஸ் தானே அவங்க இருந்துட்டு போட்டோம், அப்பாவோட வழியில நீங்க வாழ விரும்பலையா அப்படின்னு கேக்குறாரு. அதான் போய் சேர்ந்துட்டாருல, இந்த இடத்தை வித்து காசு பார்க்க பாக்குறேன், நீங்க சீக்கிரமா இவங்களெல்லாம் அடிச்சு துரத்துனீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். முன்னாடி வந்து கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றான். கேத்லின் பார்த்து, நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜ் இனிமே அப்படின்னு சொல்றான். என்ன பிளான் அப்படின்னு கேக்குறான். கேத்லின் சொல்றான், நாங்க நுழைவாயில இருந்து நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம், நீங்க டோனி ஜெனியை கூட்டிக்கிட்டு முன்னாடி இருக்க பேர் பலகை கிட்ட போய் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்புறாங்க. அவங்க கூடவே ரிச்சர்டும் போறான். நீங்க எல்லாம் எதுக்கு சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ரிச்சர்ட பாத்து ரெபேக்க சொல்றாங்க. எங்களோட ஃபார்ம் ஹவுஸ், நான் கண்டிப்பா உள்ள வருவேன், என்ன யாரும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு ரிச்சர்ட் லூசு உள்ள போஸ்ட் உள்ள போன கேத்லின் அங்க ரெண்டு போலீஸ் ஆபீசர் லாரன்ஸ் கலர்ல சூட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. வேற எங்கேயே சுத்திட்டு இருக்கானா அப்படின்னு ஒருத்தர் சலிச்சுக்கிறாரு. மொத்தல ரிச்சர்ட யாருக்குமே பிடிக்கல, இருந்தாலும் கூட கூட்டிட்டு போறாங்க. வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பணும், நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பில்டிங் பார்த்தாலே ரொம்ப பாழடைஞ்சு போயிட்டு ரொம்ப பெருசா மனுஷன் நிறைஞ்சதா ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். இங்க மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கு, 6 அறைகள் இருக்கு அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. கேத்லின் கேக்குறான், பாதுகாப்பு உடை இருந்தா நல்லா இருக்கும், ஒரே கண்ணாடியா உடஞ்சு கிடக்கு, ரொம்ப கலவரம் நடக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு பிரைட், நீ சொல்றதை எப்பயுமே நம்ப மாட்டேன், பட் இந்த தடவை நடக்கும் போல இருக்கு அப்படின்னு அவரும் பயப்படுறாரு. கேத்லின் அழகா வேலையை பிரிச்சு கொடுக்கறாங்க. நீங்க பிசி வில்லியத்தையும் லாரன்ஸையும் கூட கூட்டிட்டு போங்க, யாராவது பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஆல் இன், நீ நான் பிசி கிரே மூணு பேர் மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. கூடவே ரிச்சர்டும் கிளம்பி போறான். மேல போனவங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போதே விரட்டுனி யாரோ ஸ்பீடா ஓடுற மாதிரி இருக்கு. போனாங்க அப்படின்ட்டு அந்த அறைய நோக்கி போறா கேத்லின். திறந்து பார்த்தா யாருமே இல்ல. யாருமே இல்லையன்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த பிரசன் கலர்ல சூட் போட்டு போலீஸ் ஆபீசர் சத்தமே இல்லாம கேத்லின் பின்னாடி போக கேத்லின் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அப்புறம் சாரி கேட்டுக்கிறாங்க. இங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க, இல்ல நான் வேற எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேத்லின் சொல்றாங்க. போலி உள்ள வரான். இங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் வந்து குரல் கொடுக்கறாரு. உடனே கேத்லின் வெளில போறாங்க. இங்க என்ன ஒரு வினோதமான விஷயம்னா, டைம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் யாரையுமே பார்க்க முடியல. ஆக்கிரமிப்பாளர்கள்னா ஒரு கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா இருப்பாங்கல்ல, பட் யாருமே இல்லாங்க. இது சயவே தொடங்கி எடுத்து பட் வந்து ஒருத்தரையும் பார்த்த பாடு இல்ல. ஆனா ஓலி மட்டும் உள்ள இருக்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு வந்து வெளியில வைக்கிறான். ஒரு ரூம்ல பிரெட் வந்து பழைய கேசட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் உள்ள வரான். உள்ள வந்துட்டு ப்ரே பண்றான், எனக்கு ஏதாவது பேலன்ஸோ இல்ல செக்கோ ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு இருக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்றான். இது ரொம்ப வருத்தமா இருக்கான்னு பிரெட் கேக்குறாரு. வருத்தம் கிடையாது, எங்க அப்பா சரியான முட்டாள் அப்படிங்கிறாங்க, இனிமே கூட சேர்த்துக்க மாட்டாரு, இனிமே இங்க வரவிட்டது இல்ல அப்படிங்கிறான். இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் போல இருக்கு அப்படின்னு பிரெட் சொல்றாரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது, எங்க அம்மா இறந்தது கூட அவர் கவலைப்பட்டவர் கிடையாது. நான் 16 வயசு இருக்கும் போதே என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு, அவர் ரொம்ப மோசமானவர், அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான். இங்க வேலை முடிஞ்சிச்சு, நான் கீழே போய் வேலை செய்ய போறேன். ரிச்சர்ட் நான் ஒண்ணு சொல்றேன், அப்பா நினைச்சுக்காதீங்க, அப்பான்றவரு விட்டுட்டு போனாலும் போகலனாலும் அவர் அப்பா தான், அவருக்கு உங்க மேல பாசம்லாம் இல்லாம இருக்காது. எங்க அப்பா கூட என்ன விட்டுட்டு போனதுனால தான் சின்ன வயசுலயே நான் மிலிட்ரியில சேர வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு பிரெட் சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நிறையதான் வர வர அடிச்சிருக்காரு எங்க அப்பா அப்படிங்கிற உங்க மேல ஒருவேளை பாசம் இல்லையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் கீழே இறங்கி போயிடுறாரு. ரூம்ல பெரிய டேபிள் ஒன்னு இருக்கு, அமானுஷ்ய விஷயமான நிறைய படங்கள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, செவத்துல ஆதிவாசிகளோட போட்டோஸ் எல்லாம் இருக்கிறது, போட்டோஸ் கூட சில சிம்பல்கள், அமானுஷ்ய ஆராய்ச்சி பண்ண மாதிரி சில தடயங்கள் அங்க பாக்குறான். பாத்துட்டு தனக்கு தானே சிரிச்சுக்கிறான். பக்கம் மைக்கேல், டோனி, ஜெனி இவங்க பேர் பலகை கிட்ட போனாங்க இல்லையா, யாரும் அத்துமீறி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போர்டு போட்டு அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. இப்ப இருக்கவங்களுக்கு குளிர் ஆகவே மாட்டேங்குது, ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. டோனி சொல்றான், என் கையெல்லாம் மறந்து போச்சுங்க, மைக்கேல் நம்ம டீ பிரேக் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற சில உள்ளதை எப்படி சொன்ன அப்படின்னு ஜெனி கேட்டுட்டு, வாங்க டீ பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. இல்ல டோனியும் மிஸ்ஸிங். ஜெனி தூரத்துல மைக்கேலோட போன் கிடக்கறத பாக்குறா. டீ தூக்கி வாரி போடும் பாருங்க, நமக்கே போன் எடுத்துட்டு மேல ஓடுறான். மேல கேத்லின் மேலே
வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். பாதி வேலை முடிஞ்சிருச்சு, இந்த இடத்த பார்த்தாலே பிடிக்கல, சீக்கிரமா கிளம்பணும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு ஒளி சொல்றான். திடீர்னு ரிச்சர்ட் எங்க ரிச்சர்ட் எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ரிச்சர்ட் அந்த டேபிள்ல ஒரு போட்டோவை கண்டுபிடிச்சிருப்பான், 6 வயசுல அவன் இருக்கிற மாதிரி லிட்டில் ரிச்சர்ட்னு எழுதியிருப்பாரு. அதை அப்படியே ஹைட் பண்ணிட்டு உள்ள வர, நீ அலறி அடிச்சுக்கிட்டு மேல வர, மைக்கலையும் டோனியையும் காணும், அவளோட போன் மட்டும்தான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற ரொம்ப கோபத்தோட விளையாடுறானா அவனுங்க. மைக்கல் இந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியான்னு கதவை உடைக்க பாக்குறாரு. இல்ல அப்படி விளையாடுறவன் கிடையாதுன்னு கேத்தரின் சொல்றாங்க. போலி உனக்குதான் இனிமே முக்கியத்துவம் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு பிரெட் சொல்லிட்டு, நான் ஜன்னலை உடைக்கிறேன் இருக்கானுங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை உடைக்கிறாங்க. அப்ப ஹோலி வந்து ஜன்னலை பிடிச்சிட்டு இருக்காரு, பிரெட் உடைக்கிறாரு. அப்படி யாரோ ஹோலியோட கையை கலை குத்திட்டுறாங்க. என்ன கத்தி உள்ளே போயிடுது, திரும்ப லைட் அடிங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பிரெட் சொல்றாங்க. முதலுது பண்ணிட்டு இருக்கும் போது மைக்கிளோட பாடி மேல இருந்து தவால் விழுகுது, அவரோட மொபைல்லையும் சிக்னலே இல்லாம போயிடுது. நிறைய பேர் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யறாங்க, ரொம்ப பாதுகாப்பா இருங்க அப்படின்னு எல்லாரும் உஷாரா இருக்காங்க. லாரன்ஸ் உடனே டார்ச் எடுத்து வெளிச்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் தாக்கம் வந்ததுன்னு செக் பண்ண போறாங்க. அந்த ரூம்குள்ள இடத்துல இருந்து யாரோ அதிவேகமா ஓடி மறைஞ்சிடறாங்க. இடையே ஜென்னு இன்னொரு போலீஸ் ஆபீசர் சிக்னல் கிடைக்குமான்னு மொபைல வச்சு சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொபக்கடினு கீழே விழுந்துறாங்க. கீழே பார்த்தா ஒரு பெரிய பாதாளமே இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய வீடே இருக்காங்க. இந்த வீடு இடிஞ்சுகிட்டே இருக்கு, நாங்க கீழே விழுந்துட்டோம், கீழே ஒரு பெரிய சுரங்கம் இருக்கு, ஜென்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு லாரன்ஸ் சொல்றோம். நீ கீழே எல்லாம் போற வேலை வச்சுக்காத, நமக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் அந்த இடத்துல இருந்து பிரெட் கூட்டிட்டு போயிடுறாரு. டக்குன்னு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வெளியிலேருந்து வந்து, நாங்க கத்தியால குத்துனவனை துரத்திட்டே போனோம், படிக்கட்டு ஒரு சீக்ரெட் டோர் மட்டும்தான் இருக்கு, படிக்கட்டு இறங்கி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். கீழே இருக்கவன் சொல்றான், லாரன்ஸ் இங்க வந்து ஏதோ தூரத்துல வெளிச்சம் தெரியுது, இது ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். கேத்லின் சொல்றான், இல்ல நம்ம தப்பிச்சே ஆகணும், நம்ம பிரிஞ்சு வேலை செய்யலாம் அப்படிங்கிறான். இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம், நமக்கு ஹெல்ப் கிடைக்க வெளியிலேருந்து ஆள் வருமா இல்லையான்னு கூட தெரியாது, நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்த மாதிரி ஆளுங்களை பிரிச்சு வேலை செய்யலாம். பிசி கிரே என்னோட வாங்க, பிசி வில்லியம் அவரோட போங்க அப்படின்னு சொல்லி வெட்டி அதை சாப்பிட்டு இருக்காங்க பச்சையாவே. அவங்களை பார்த்தா கோரமா ரொம்ப அரு
விறுவிறுப்பா இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே காத்லின் தாக்குறாங்க. வேற வழி இல்லாம காத்லின் தற்காப்புக்காக அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுடுறா. கொன்னு அடுத்த செகண்ட் அந்த பொண்ணுக்கு வெறி பிடிச்சி குத்திரும் கத்தியால. அந்த பக்கம் மாயா, எனக்கு வெளியில போறதுக்கான வழி தெரியும், என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. போற வழியில ரிச்சர்டுக்கு அவசரம் தாங்க முடியாம, எங்க அப்பா இங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு, உனக்கு நல்லா தெரியும்ல, எங்க அப்பாவை பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறான். சிறப்பான மனிதர்களை உருவாக்குறதுக்காக உங்க அப்பா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, சாகரத்துக்கு முன்னாடி கடைசியா தயாரிச்ச மருந்து உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி, இது என்னோடது, எனக்காக எங்க அப்பா தயாரிச்சிருக்காரு அப்படின்னு ரிச்சர்ட் சொல்றது. குடிக்கிறத பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு ரெபெக்கா கேக்குறான். ஜா என்ன தப்புன்னு ரிச்சர்ட் சொல்லிட்டு, அப்பா எனக்காக தயாரிச்ச கிஃப்ட்னு சொல்றான். அவர் மேதாவி, அவர் தயாரிச்ச மருந்து குடிச்ச மனுஷனே அவரை கொண்டுட்டான். மருந்து எடுத்துக்கிட்டா எதிர்வினைகள் அதிகமாகும், பலம் அதிகமாகும், ஆனா புத்திசாலித்தனம் கம்மியாகும் அப்படின்ற மருந்து நான் எடுத்துக்க போறேன் ரிச்சர்ட் சொல்ற. ரெண்டு மணி நேரமா தான் தெரியும், கண்டிப்பா நீ இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நக்கலா ஓலி சொல்றான். ஆமா, இந்த விகாரமான மனுஷங்கள்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மாயா, அப்பாவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஆட்கள் தேவைப்பட்டுச்சு, அதனால காட்டுவாசிகளை ஆதரிச்சாரு, அவங்க மேலேயே சோதனையை நடத்தினாரு, இப்ப விகாரமா மாறி இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அந்த அகோரமான சத்தம் கேக்குது. அசையாம அப்படியே தரையில படுங்க, யாரும் அப்படியே தரையில படுக்கிறாங்க. பட் ரெபேக்காவை மட்டும் காணும். ரெபேக்கான்னு கூப்பிடுறாங்க. ரெபேக்காவோட கழுத்தை யாரோ கட் பண்ணிருக்காங்க. வேகத்துல ஏதோ ஒண்ணு வந்து அவட கழுத்தை கட் பண்ணிட்டு போயிருக்கோம். திரும்ப மின்னல் வேகத்துல வந்து ரெபேக்காவை பிடிச்சி விடாம போராடி ரெபேக்காவை காப்பாத்துவோம். பாக்கிறதுக்கு மனுஷ மாதிரிதான் இருக்கும், பட் ரொம்ப விகாரமா இருக்கும். ஒரு கல்லால அடிச்சு மனுஷ மிருகத்தை கொண்டுடுறான். ரொம்ப ஹாரரா இருக்கும் பாக்கிறது. ஒரு சமயத்திலயும் ரெபேக்கா பிரெட் கிட்ட, நம்பாதீங்க, இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் அந்த பாதாளத்துல விழுந்து கிடந்தா இல்லைங்களா, காலடைஞ்சு போன பொண்ணு கூட இருக்கவனையும் கொண்டுடுங்க. அப்பல மாயா தப்பிச்சு போனா இல்லைங்களா, அவப்பினடியே ரிச்சர்ட் போயிடுறான். என்ன பண்ணும் அப்படின்னு கேக்க, உனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட், இது பலசாலியாக்கும் புத்திசாலியாக்கும் ரொம்ப வேகமாக்கும் அப்படின்னு சொல்றான். அதை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்றான். மாத்தி மாத்தி பேசுறான், நீ ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்பிக்கைலனா இந்த மருந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்றான். அந்த பேராசை படிச்ச ரிச்சர்ட் அதை குடிச்சிடறான். பவர் வரத அவன் உணர்றான். உங்களுக்காகப்பா அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ரெபேக்காவை டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறாங்க, ஆனா அவன் இறந்துடுறான். அந்த பக்கம் காத்ரினும் இன்னொரு பிசியும் இருந்தாங்க இல்லையா, அவங்கள நோக்கி யாரோ வர மாதிரி போய் ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. மாமிசம் தின்றவங்க பிசியை புடிச்சிட்டு வந்து உயிரோட வெட்டி அப்படியே சாப்பிடறாங்க. அந்த பேர்ல ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கிற இடத்தை நோக்கி போறான். பட்டிகளுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கான், பச்சை கலர் லிக்விட் நிறைய வச்சிருக்கான். மாயா சொல்றத நம்பி கடைசியா அங்க இருக்க ஒருத்தவன ஜெயிச்சிடறான். அந்த கூட்டங்கள் அப்படியே பச்சையா சாப்பிடுது. கூட்டம் கூட்டமா அகதிகள் மாதிரி எல்லா நரமாமிசம் சாப்பிட்ற மிருகங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. இடத்துல பழைய போருக்கு யூஸ் பண்ண டைனமைட்ஸ், நிறைய பாம்ஸ் எல்லாம் அவ பாக்க ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணிக்கிறான். அதை விட்டு அவ எஸ்கேப் ஆக பார்க்கும் போது ரெண்டு பேரும் எந்திரிச்சிடறாங்க. ரெண்டு பேரையும் தாக்கி கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆறா. அதுவே கொஞ்சம் ஆணிகள் கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாம்ஸ் செட் பண்ணக்கும். பிரெட்டை அந்த நரமாமிசம் திங்குற மிருகங்கள் வந்து கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்குது. இடத்துக்கு காத்லின் வந்து பிரெட்டை காப்பாத்திடுறா. மாமிசம் திங்குற ஜந்துக்குள்ள அடிச்சு விடுற காத்லின் வாசிகளை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி அவங்கள அரக்கணங்கள்லாம் மாத்திருக்கேன் நீ அப்படின்னு சொல்றான். பக்கம் பேரரசை பிடிச்ச ரிச்சர்டோட பவர் குறையுது. பச்சை கலர் ட்ரிங்க் வேணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருக்க அரக்க தலைவன் கிட்டே கேக்குறான். ரிச்சர்ட் மறுக்கிறான், போட்டு அடிச்சு தோத்து போன அந்த அரக்கர்கள் தலைவரையே அந்த நரமாமிசம் சாப்பிடுற ஜந்துக்கள் வந்து கடிச்சு கொதறதுங்க. தலைவன் மத்த எல்லாரையும் கடிச்சு கொண்டுடுறான். ரிச்சர்டுக்கு பவர் இழக்குது. அப்ப மாயா, நீ என்ன பண்ணின, என்னையே ஏமாத்தின அப்படின்னு கேக்குறான். அப்ப பெருமைப்படுற அளவுக்கு ஒன்னு மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன பயன் இல்லாத வாழ்க்கைக்கு பயனா இருக்கணும், அவரோட ஆராய்ச்சி நான் தொடரணும் அப்படின்னு சொன்ன நீ உங்க அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்றான். தெரிஞ்சு இந்த ஜந்துக்கள் எங்க அப்பாவை கொண்டிருக்காது, நீ தான் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்றான். ரொம்ப வருத்திக்காத, இல்லைன்னா சித்திருவன்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்த விட்டு போயிட்டுறா. காத்லின் பிரானும் அவங்க மிலிட்ரியில கத்துக்கிட்ட அந்த பாம்ப் செட்டப் பண்ற எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. குறிகளோட சத்தம் கேக்குது, நெருங்கி வந்துட்டு இருக்குது. வாசனையை வச்சுதான் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜந்துக்கள் தாக்கியிருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப அடிபட்டு இருக்கும் பிரெட்டுக்கு. சோ இவ முதலுதவி பண்றா. இதுக்கு அந்த அரக்கர்கள் கூட்டம் கும்பலா வந்துடுது. எல்லாரையும் சரமாரியா வெட்டி தூக்கி போடுறா. அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்றா. காத்லின் பார்த்ததே இல்ல இல்லையா, யார் இவன் கேக்குறா. இன்னுக்கு உதவியா இருந்த ராட்சசி இவ தான் பிரெட் சொல்றாரு. ராட்சசி எல்லாம் கிடையாது, இவற்றை இருந்த இந்த ஃபார்ம்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, நான் கேள்விப்பட்டு இங்க வந்தேன். ஆராய்ச்சிக்கு கென் யூஸ் பண்ணாரு, அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன், அவருக்கு உதவியா இல்ல, அவரை நான் தடுத்து நிறுத்தினேன் மாயா சொல்றா. நீ சொல்ற ரேச்சல் தாக்கப்படும் போது நீ அந்த இடத்துல இல்லவே இல்ல அப்படிங்கிறார் பிரெட். நான் என் சொந்த பாதுகாப்புக்காக அந்த இடத்த விட்டு விலக வேண்டியதாயிடுச்சு, ஆனா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரிச்சர்ட் வந்துட்டான். அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என் பின்னாடி வந்துட்டான். மிஸ்டர் கென்னுக்கு உதவி செய்யல, திட்டா இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜந்துக்கள் ரொம்ப மோசமா நடந்துக்குச்சுங்க, எல்லாமே ரொம்ப வெறி பிடிச்சு அலைஞ்சிச்சுங்க, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இதுங்க ஒண்ணும் செய்யல, ஆனா என்ன தப்பிக்க
விடல. இந்த இடத்தையே வெடிக்க வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிச்சரை எங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேத்லின் கேக்குறான். அப்பா தயாரிச்ச மருந்து அவனுக்கே கொடுத்துட்டேன். இந்த மிருகங்கள்ல ஒன்னா அவனும் மாறிட்டான். இருக்கான் மாறிடுவான் அப்படிங்கிறான். முடிஞ்சது. ரொம்ப பலசாலியா, ரொம்ப வேகமா, ரொம்ப முட்டாளா அவன் மாறிட்டு இருக்கான்னு சொல்ற அதானே அப்படிங்கிறான். இந்த இடத்த வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறல, வா எங்க கூட ஹெல்ப் பண்ணுன்னு கேத்லின் கூப்பிடுறான். அந்த பக்கம் ரிச்சர்ட் மிருகமா மாறிட்டு இருக்கான். கூட்ட தலைவனையும் ஒரு நாய் மாதிரி யூஸ் பண்றான். பாம்பெல்லாம் செட் பண்ணி போயிட்டு இருக்க இடத்துக்கு ஒரு மிருகம் வருது, தயவை தாக்குது. இந்த இடத்துக்கு ரிச்சர்டும் அந்த மிருக கூட்ட தலைவனும் வரா. நீ உங்க அப்பா மாதிரியே ஒரு முட்டாளா மாறி இருக்க அப்படின்னு கேத்லின் சொல்லிட்டு போல போலன்னு போலக்குறான். அந்த மிருக கூட்ட தலைவனை போட்டு அடிச்சு தம்சம் பண்ணி சங்கிலியால கொண்டுடுறாரு. கேத்லினும் தாக்கப்பட்ட மாயாவை வெளியில வா, நம்ம தப்பிச்சு போயிடலான்னு கூப்பிடுறாங்க. மிருகங்கள் வாழ்ற இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல, இந்த இடத்த அழிச்சிட்டு நானும் சுத்தர்றேன் அவ சொல்லிடுறா. மிருகங்கள் என்ன ரொம்ப நல்லா தாக்கிடுச்சுங்க, என்னால வெளியில வந்தாலும் உயிரோட வாழ முடியாது, நீங்க இந்த இடத்த விட்டு சீக்கிரமா ஓடுங்க அப்படின்னு சொல்ற. கூட்டமா மிருகங்கள் இவங்களை நோக்கி ஓடி வருது. பெரும் அந்த குகையிலேருந்து வெளியில பல சமயம் மாயா பாம் ஆக்டிவேட் பண்ணிடுறா. ரொம்ப தின்றவங்க எல்லாம் கூண்டோட செத்துட்டாங்கன்னு நினைக்கிற சமயத்துல கேத்லினும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பீச் ஓரமா ஜூஸ் வித்தாது பொழைச்சுக்கலாம்னு பிரெட் சொல்றாரு. ரொம்ப ஈஸியான வேலை தான் கேத்லின் சொல்றாங்க. ரொம்ப திங்கிற கூட்டத்தை அழிச்சிட்டோன்னு ரொம்ப ரிலாக்ஸா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த ஜந்துக்களால வளர்க்கப்பட்ட பொண்ணு மட்டும் வெளியில வந்துட்டு ரொம்ப விகாரமா கத்துறா. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ். நான் உங்கள் மீனு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லீவ் அ கமெண்ட். தட் க்ரோஸ் மீ பெட்டர்.